ஜெய் பீம், ராடிக்கல் ரிதம்ஸ் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இயங்குகிற பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிற நம்முடைய தோழர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சாதி அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது சமீபத்தில் கூகுள் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த ஒரு டாக் ஷோவில் தோழர் தென்மொழியை பேசாமல் தடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து அவங்களுடைய பன்முகத்தன்மை சிதைந்துடும். அவங்க பேசுகிறதுனால, குறிப்பாக இந்தியாவில் தலித்துகளுடைய சூழலை அவர்கள் நிலையை பேசுகிறதுனால வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை பேச விடாமல் தடுத்தது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நடந்திருக்கு. அது குறித்து வந்து பொதுவாக இந்தியர்களுக்கு கவலை இருக்கா இல்லையான்னு தெரியல, இந்தியர்கள் உள்ள தலித்துகளுக்கு முற்போக்கு ஆளர்களுக்கு இதை பற்றிய பெரிய கவலை இருக்குது. அந்த ஒரு மோசமான நிகழ்வை தொடர்ந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக, அதை பற்றி கலந்துரையாடல் செய்வதற்காக வந்து ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்வின் பெயர் வந்து ராடிக்கல் ரிதம்ஸ். ராடிக்கல் ரிதம்ஸில் நிறைய பேர் பேசுகிறாங்க, முக்கியமாக எனக்கு பிடித்த சந்திரசேகர் ஆசாத்துலேருந்து நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. அண்ட் வந்து இதோடு சேர்ந்து இதில் பல இசைக்கலைஞர்கள் வந்து தங்களுடைய திறமையை பாடல்கள் மூலமாக, கவிதைகள் மூலமாக, லைக் வந்து அவங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வு உண்டாக்குவதற்கான வேலையை வந்து செய்ய போகிறாங்க. அதில் வந்து இசைவாணி, சுமித், அப்புறம் ஜின்னி மாஹி, அபிஷா, விபின், லலிதா, செயில் ராணி, இந்த மாதிரி நிறைய இசைக்கலைஞர்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. கேட்டு மகிழுங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் நிறுவனங்களில் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இருக்கிற சாதிய வேறுபாட்டை, முரணை, அது குறித்து பேசுவதற்கான ஒரு களமாக நிச்சயமாக ராடிக்கல் ரிதம்ஸ் இருக்கும். ஆகஸ்ட் 10 தேதி சந்திக்கலாம். மகிழ்ச்சி.